கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று போஸ்ட் நேட்டல் கேர், அதாவது குழந்தை பிறந்த பின் ஏற்படக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய கேர் அண்ட் அதனால் வரக்கூடிய டிப்ரெஷன்ஸ், போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கரெக்டான கேர் அந்த நேரத்தில் கொடுத்துக்கல அப்படின்னா கூட இந்த டிப்ரெஷன் வரும். நிறைய பெண்மணிகளுக்கு வந்து இதன் மூலமாக உடல் வகையாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரெண்டு வகையாகவும் ஒரு குழந்தையை டெலிவர் பண்ண பிறகு அவங்களுக்கு நிறையவே நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் வந்து அவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும், திடீர்னு கோபப்படுறது, திடீர்னு அழுக வர்றது, ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு புவர் செல்ஃப் கேர் இருக்கும். ஏன்னா வந்து தன்னோட உடல்நிலையை பாதுகாத்துக்க மாட்டாங்க. குழந்தை வந்துருச்சு, குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து செல்ஃப் கேர் இல்லாமல் போயிடும். மெயின் திங் வந்து வெயிட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பாடு எடுத்துக்காமல் இருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி அவங்களுடைய உடல்நிலையை பாதுகாக்காமல் போகிறதுக்கு ஒரு லேக் ஆஃப் என்ன சொல்கிறது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் போகிறது கூட அவங்களுக்கு இந்த போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, ஒரு சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் தேவை. ஸோ அது இல்லாத பட்சத்தில் அவங்க கர்ப்பமடைந்து குழந்தையை பெற்று எடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு விரக்தி, என்னடா நம்மளுக்கு ரொம்ப வந்து ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு இது மைண்ட் செட்குள்ளேயே போயிட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்ரெஷன் ஆன பிறகு அவங்க பலதரப்பட்ட மைண்ட் லெவல் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப அவங்கள கேர் பண்ணி ஒரு 4-5 மந்த் கூட டேக் கேர் பண்ண மாட்றாங்க. முன்காலத்துலலாம் எப்படின்னா, இப்போ டெலிவரி ஆகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் தான், இந்த மாதிரி உடைகள், இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வேலைக்கு போகணும், இல்லை வேலைக்கு போகாத பெண்களாக இருந்தால் அடுத்து இவ்வளோ மாதங்களுக்கு இவ்வளோ சேஃப்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உடல்நிலைக்கே அவ்வளோ லிஸ்ட் இருக்குது நம்ம ஆஃப்டர் த டெலிவரி. ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் டெலிவர் பண்ணோமா 1 மந்த்க்குள்ளவே வந்து வேலைக்கு போகிற பெண்மணிகள் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு போஸ்ட் நேட்டல் கேர் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கான வசதிகளோ இல்லை அதற்கான வழிமுறைகளோ இல்லை, எனக்கு ஃபேமிலி இல்லை, சப்போர்ட் இல்லை, ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளார இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிக் சப்போர்ட் தேவை. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோம் விசிட்ஸ் பண்ணலாம், டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கைட்லைன், எஜுகேஷன், எப்படிலாம் ஃபுட்டை எடுத்துக்கணும், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். ஆஃப்டர் த டெலிவரின்றது வந்து உங்களுக்கு ஒரு நியூ வேர்ல்ட் மாதிரி, நியூ லைஃப் மாதிரி. பிஃபோர் எப்படி இருக்கீங்கன்றது வேறு, அடுத்தடுத்து எப்படி உங்களுக்கு அதை கொண்டு வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங்கே உங்களுக்கு வந்து அந்த சைல்டு பாண்ட் வந்து ரொம்ப ஏற்படுத்தும். அது இல்லாத போது ரொம்ப பேருக்கு இந்த போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் இருக்குன்றது இப்போதைக்கு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்க பாருங்கள். பிரெஸ்ட் ஃபீட் வராதுன்னு விடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம அது சக்லிங் ரிஃப்ளெக்ஸ், நம்ம கொடுக்க கொடுக்க தான் பேபி வந்து சக் பண்ணும். கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு நாளும் அது பெருக்கமடையும். அதனால் பேபி பாண்டிங்காக கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீட் இருக்கணும். நான் மேற் சொன்ன அந்த ஒரு மைண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒழுங்கான கேர், இதை நான் சொல்கிறத வந்து அந்த கர்ப்பிணிகள் கவனிக்கிறத விட கர்ப்பிணிகளை சார்ந்தவர்கள், அவர்களை சுற்றி இருக்கவங்க, ஹஸ்பண்ட் ஆகட்டும், இன்லாஸ் ஆகட்டும், அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கேர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்களும் இந்த மாதிரியான டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன் இதை பற்றி இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு தேதிக்கு வந்து போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்னால், அதாவது ஆஃப்டர் த டெலிவரி பெண்களுக்கான இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன்னால் அவங்க வந்து லீட் டு ரொம்ப அதிகபட்சமான மனநிலை பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அதனால் சூசைடு அதிகமாகிறது, குழந்தைகளை போட்டு தாக்குறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்னால் வருகிறது. அதனால் அதை தவிர்க்கிறது போஸ்ட் நேட்டல் சப்போர்ட் அண்ட் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல் நிறைய உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது ஆஃப்டர் த டெலிவரி, என்னால் முடியல, ஃபேஸ் பண்ணவே முடியல மேடம் அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதியில் மனநிலை சம்மந்தப்பட்ட மருந்துகள் நிறைய இருக்குது. மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று மருந்துகள் தேவை என்றால் அணுகலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.